ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், பிரபஞ்சம் நமக்கு எப்பவும் பதில் சொல்லிட்டே இருக்குமா? நம்ம ஆசைகள், செயல்கள், எண்ணங்கள் இதெல்லாத்துக்கும் பிரபஞ்சம் பதில் சொல்லுமா? அதுவும் உடனுக்குடனே. தினமும் பிரபஞ்சம் ஒவ்வொரு மனுஷன் கூடயும் பேசிக்கிட்டே தான் இருக்கும், பேச ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பிஸியா இருக்கிறதால மைண்ட பிஸியா வச்சுக்கிட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதால இதை நம்ம கவனிக்க முடியறதில்ல. நல்லதொன்னு நடக்க போகுது அப்படின்னு நமக்கு சிக்னல் கொடுக்கும், இல்லனா கெட்டது நடக்க போகுது உஷாரா இருந்துக்கோன்னு வார்னிங் கொடுக்கும். இதை க்ளோஸா நம்ம வாட்ச் பண்ணிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி நாம சூழலை அமைச்சுக்கலாம். கவனிக்காம பிஸி ஸ்கெடியூல்லயே உட்கார்ந்துருந்தாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கூட பிரபஞ்சம் பேசுறதுக்கான சில அறிகுறிகள் இருக்கு. இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி, ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் ரைட். சோ, பிரபஞ்சம் பேசுறதுக்கான அறிகுறிகள் என்னன்னா, சூரிய வெளிச்சத்தினாலையும் வெப்பத்தினாலையும் பேசும், காற்று சத்தத்தினாலையும் பேசும், சேரு அதோட கனமான தன்மை டெக்ஸ்டர்ஸ் மூலமாவும் பேசும். பிரபஞ்சம் எப்படி வேணாலும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் பேசும். நம்ம அந்த சத்தங்கள், அந்த வெளிச்சம் இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு ஆழமா புரிஞ்சுக்க முடியும். நெருப்புல கை வைக்கிறீங்க, கை சுடுது, எப்படி நம்ம ஸ்கின் அதை புரிஞ்சுக்குது? ஏன்னா மொழி இங்கேயும் இருக்கு. நெருப்போட மொழி மூலமா சுடுதுங்கிறத நம்ம ஸ்கின் புரிஞ்சுக்குது, அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. இங்க எல்லாமே மொழிகள். பிரபஞ்சம் வெவ்வேறு ரூபங்கள்ல நம்மள தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை சும்மா ரேண்டமா நடக்கிற விஷயங்களால கட்டமைக்கப்பட்டதில்ல. பறப்போம், போய் இறங்குற இடத்துல இறங்குவோன்னு போற போக்குல வாழ்க்கை கட்டமைக்கப்படல. உங்க வாழ்க்கை பிளான் பண்ணி கட்டமைக்கப்பட்டது. சோல் பர்பஸோட இணைக்கப்பட்ட பிளான் இது. பிரபஞ்சம் தான் விதியோட வழிபடி உங்களை கைட் பண்ணி தூக்கிட்டு போகும். இத சிலர் கடவுள்னு சொல்லுவாங்க, தேவதைகள்னு சொல்லுவாங்க, இப்படி வெவ்வேறு பேர் இருக்கும். உங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். இந்த பிரபஞ்சம் மிக அற்புதமான வழிகள்ல வேலை செய்யும். உங்களுக்கு தேவையான கருவிகள், பொருட்கள், மக்கள், நீங்க கத்துக்க வேண்டிய பாடங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிறக்கும் போதே மாஸ்டர் பிளானோட தான் நீங்க பிறந்திருக்கிறதால அந்த பிளானை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் கடமை. இல்ல, நான் பிளான ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அது தானா நடக்கதான் செய்யும். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க நேரடியா உதவி கேட்டாதான் பண்ணும்னு இல்ல, அது தானாவே உதவி பண்ணும். அந்த உதவியை நம்ம தான் எடுத்துக்கிறது இல்ல, அதோட உதவினாலதான் ஒவ்வொரு நாளுமே கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு, பிரபஞ்சத்துக்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா நீங்க தயாரா இருக்கீங்கன்னாதான் பிரபஞ்சத்தோட இணைய போறீங்கன்னு அர்த்தம். அந்த தயார் நிலையை நீங்க வெளிப்படுத்தணும். யூனிவர்ஸோட ஒன்னா இணையணும்னு நினைச்சா முக்கியமான மூணு விஷயங்களை நினைவுல வச்சுக்கணும். நம்பர் ஒன், யூனிவர்ஸ் உங்களுக்கு வேண்டியதை மட்டும் கொடுக்காது, உங்களுக்கு எது அவசியமானதோ அதையும் கொடுக்கும். நம்பர் டூ, எதுவுமே இங்க கோஇன்சிடென்ஸா நடக்கிறது இல்ல, எல்லாமே அறிகுறிகள் கொடுக்கப்பட்டு தான் நடக்கும். நம்பர் த்ரீ, யூனிவர்ஸ் எப்பவுமே அடங்காது. ஒரு சைன் அனுப்பும், அதை நீங்க ஃபாலோ பண்ணல, அதுல நீங்க பாடங்களை கத்துக்கல அப்படின்னா வெவ்வேறு வழிகள்ல அதிர்வுகளையும் வேகத்தையும் அதிகமாக்கி சிக்னல்ஸ் சென்ட் பண்ணும். நீங்க அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அந்த அறிகுறிகளை தவிர்க்கலாம், தள்ளி கூட போடலாம், ஆனா அந்த அறிகுறிகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. உங்களுக்கு அது காட்டப்பட்டுகிட்டே தான் இருக்கும். பிரபஞ்சம் ஏதோ ஒன்னு மூலமா நம்ம கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். எனக்குன்னு உதவி வேணும்னு நீங்க கேட்டுட்டா எது மூலமாச்சும் உங்க கவனத்தை அடைய பார்க்கும். உங்க ஆழ் மனசுக்குள்ள நீங்க நினைவுகளை வச்சிருப்பீங்க, ஆனா அது மறைக்கப்பட்டிருக்கும். அதை கூட உங்களுக்கு வெளிப்படையா காட்டும். தனித்துவமான வழிகள்ல பிரபஞ்சம் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணும். திடீர்னு நீங்க ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகுறத பாப்பீங்க, இதுவுமே மிகப்பெரிய அறிகுறி தான். தொடர்ந்து ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப பாக்குறீங்கன்னா பிரபஞ்சம் ஏதோ ஒரு அறிகுறி சொல்ல வருதுன்னு அர்த்தம். இதை தாண்டி நம்பர்ஸ், கனவுகள், சிங்கா நடக்கிற விஷயங்கள், மக்களுக்கு அனுப்புற மெசேஜ், புக்ஸ், படங்கள், பாட்டுகள், இப்படி பல விஷயங்கள் மூலமா உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். உதவின்னு கேட்டுட்டா உங்களுக்கு எந்நேரமும் சிக்னல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம தசைகள் மாதிரிதான், நம்ம தசைகளை வலுப்படுத்த நினைக்கிறப்போ அது வலுவாகும். அதே மாதிரி பிரபஞ்சத்தோட ஒன்னா இணைஞ்சு செயல்படுறப்போ அது கொடுக்கற கைடன்ஸ் அதிகமாகும், அது உங்களை இன்னுமே பலசாலியா ஆகும். இல்ல எனக்கு எந்த சயின்ஸும் வரல, எனக்கு எதுவுமே தெரியலன்னு கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஏதோ ஒரு வழியில உங்களுக்குன்னு புதுசா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களால அறிகுறிகளை பார்க்க முடியும். நம்ம கூட எப்பவுமே பிரபஞ்சம் பேசிக்கிட்டே தான் இருக்கும், அதை எப்படி கேக்குறதுன்னு தான் நம்ம மறந்துட்டோம். மைண்ட்ஃபுல்லா கவனத்தோட இருந்தா அந்த அறிகுறிகளை பார்க்கலாம், பிரபஞ்சம் பேசுறத கேட்கலாம். சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்பர்ஸ் தொடர்ந்து 1111 555 இப்படி சீக்வன்ஸா நம்பரா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சிங்க்ரானிசிட்டிஸ், எதிர்பாராம நிறைய சிங்க் ஆகும். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறப்போ அவங்களே கால் பண்ணுவாங்க, ஒருத்தங்களை பத்தி யோசிச்சுட்டே வருவீங்க, அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க, இப்படி நிறைய சிங்க் ஆகிற விஷயங்கள் நடக்கும். ட்ரீம்ஸ் தான் யூனிவர்ஸ் அதிகமா பயன்படுத்தக்கூடிய வழி. நீங்க எடுக்கிற முடிவுகள், உங்க பிரச்சனைக்கான தீர்வுகள், எல்லாத்துக்குமான மெசேஜையும் கனவுகள் மூலமா பிரபஞ்சம் தெரிவிக்கும். நிறைய நேரம் கோடு மூலமா தான் பிரபஞ்சம் கனவுகளை கம்யூனிகேட் பண்ணும். நேரடியா தீர்வு சொல்லாது, ஆனா கோடா சொல்லும். இப்ப நம்ம யூஸ் பண்ற தையல் மெஷின் கூட கனவுலதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு முதல்ல. எலியாஸ் ஹோவே ஒரு கனவு காண்றாங்க. கேனிபல் சிலர் அவரை பிடிச்சு வச்சு 24 மணி நேரத்துக்குள்ள சூவிங் மிஷினை கண்டுபிடிக்கலன்னா நீ செத்துதான் போகணும்னு சொல்றாங்க. ஆனா அவரால் கண்டுபிடிக்க முடியல. உடனே அவங்க முனையில கண்ணு மாதிரி குட்டி ஓட்ட இருக்க ஈட்டிகள குத்த வராங்க.
தூங்கி எழுந்ததும் இந்த கனவு அவரோட நினைவுக்கு வருது. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, தைக்கிற ஊசியில கூர்மையான முனையில ஒரு குட்டி ஓட்ட இருக்கணும், அப்பதான் தையலுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. சோ இப்படி கோடு மூலமா தான் கனவுல சொல்லப்படும். நேரடியா நீ ஊசியில ஓட்ட போடணும், அப்பதான் தையல் மிஷின் வேலை செய்யும்னு சொல்லாது. பிரபஞ்சம் சில கோட்ஸ் மூலமா பேசும். ஏற்கனவே பாத்துருக்கோம், பென்சீன் ரிங்க கனவு மூலமா தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு. பாம்பு தன்னோட வாழையே கடிச்சுக்கிற மாதிரியான ஒரு படத்தை கனவுல பார்த்தாரு, அப்புறம்தான் பென்சீன் ரிங்க கண்டுபிடிச்சாரு. இப்படி கோட்ஸ்ல தான் எல்லாமே வேலை செய்யும். இப்படி பல கோட்ஸ் மூலமா கனவுகள் பேசும். என்ன பேசுதுன்னு நம்ம புரிஞ்சுகிட்டா, டீ கோட் பண்ணிட்டா வேலை ஈஸி. இதுக்கு பயிற்சிகள் வேணும். நிறைய ட்ரை பண்ணி பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். மக்கள் மூலமாவும் பிரபஞ்சம் சில தகவல்கள் சொல்லும். எனக்கு பிசினஸ் ஐடியா வேணுமே வேணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ யதார்த்தமா யாராவது உங்க கிட்ட வந்து ஒரு பிசினஸ் பத்தி பேசுவாங்க. இது கோயின்சிடன்ஸ் இல்ல, பிரபஞ்சம் நீங்க கேட்டத வேறொருத்தர் மூலமா உதவி பண்ணுது. அப்புறம் நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் பாட்டுகள்ல, புக்ஸ்ல, படங்கள்ல கிடைக்கும். எனக்கு இதுக்கான தீர்வு வேணுமே நீங்க நினைப்பீங்க. யதார்த்தமா படம் பாக்குறப்போ அந்த படத்துல தீர்வு கிடைக்கும். இப்படி பல வழிகள்ல பிரபஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும். காற்று வீசக்கூடிய திசை, நிலவோட வெளிச்சம், சூரியனோட தாக்கம், இப்படி எல்லாத்து மூலமாவும் வழிகாட்டும். எது மூலமா வேணாலும் மெசேஜ நமக்கு சொல்லும். ஆனா என்னைக்குமே இந்த அறிகுறிகளை கட்டுப்படுத்த நினைக்க கூடாது. சில நேரம் நமக்கு உதவி வேணும், அறிகுறிகள் அனுப்புன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுருவோம். ஆனா அதே அறிகுறி வந்ததுக்கு அப்புறம் நாம் அதை தவிர்ப்போம். ஏன்னா அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. சோ நம்ம இன்னும் பேசிக்கிட்டே இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். இது இப்படி வேலை செய்யாது. ஹைக்கர் ஜாக் மாதிரி இருக்க கூடாது. ஹைக்கர் ஜாக் பாறையில நடந்து போயிட்டு இருப்பாரு, அங்க பார்த்தா அவரோட பேலன்ஸ் போயிடும், கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்துட்டு போறப்போ ஒரு கிளைய அவர் பிடிச்சிருவாரு. தொங்கிட்டே கீழே பாக்குறப்போ 1000 அடிக்கு தாண்டி கீழே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த கிளைய அவரால் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால உதவி கேட்பாரு, எனக்கு உதவி பண்ண யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. அப்போதான் ஒரு சத்தம் கேட்கும், நான் கடவுள், நான் எப்படி உனக்கு உதவி பண்ணட்டோன்னு கேட்கும். உடனே ஜாக், எனக்கு உதவி பண்ணுங்க பிளீஸ், நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லுவாரு. கடவுளும், சரி நீ அந்த கிளைய விட்டுடு, நான் உன்னை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ ஜாக் அமைதியாயிருவான். கொஞ்ச நேரத்துல எனக்கு உதவ மேல யாராவது இருக்கீங்களா, உதவுங்க உதவுங்கன்னு திரும்ப கத்துவான். உண்மையாவே கடவுள் உதவ நினைச்சப்போ அவன் அதை கேட்கல. சில நேரம் நாமளும் ஜாக் மாதிரிதான் ஹெல்ப் ஒன்னு கேட்போம், ஆனா அந்த உதவி வர்றப்போ அதை ஏத்துக்க மறுப்போம். பிரபஞ்சம் எனக்கு உதவணும், ஏதாவது சயின்ஸ் அனுப்பணும்னு நினைப்போம். ஆனா உண்மையா அந்த சயின்ஸ் வர்றப்போ இது நம்ம எதிர்பார்த்த சைன் இல்லையேன்னு அதை அவாய்ட் பண்ண நினைப்போம். எனக்கு வேணும், சைன் வேணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா அது வராது. நீங்க முதல்ல ரிலாக்ஸ் ஆக கத்துக்கணும், கேட்கணும், உதவி கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுறணும். பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா, மைண்ட்ஃபுல்லா இருந்தா பிரபஞ்சம் அதோட வேலையை செஞ்சு நமக்கு மெசேஜ கொடுக்கும். கண்டிப்பா மெசேஜ் வரும், ஆனா அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ண கூடாது. தான் என்ன பண்றோங்கிறது பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும். பிரபஞ்சம் எப்பவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். மெயினா இன்ட்யூஷன், அதாவது நம்ம உள்ளுணர்வுகள் மூலமா பிரபஞ்சம் நம்ம கூட பேசும். நமக்கு ஃபீல் ஆகும் யாரோ நம்மள இதை செய்ய சொல்றாங்கன்னு. அப்பவே உஷாராயிக்கணும், பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் தான் இதுன்னு. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனியை பெருசா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவரோட உள்ளுணர்வு எவ்வளவு பெரிய பங்களிச்சிருக்குன்னு அதை பத்தி அவரே பேசியிருக்காரு. முதல்ல காலேஜை நான் டிராப் பண்ணேன், வெவ்வேறு கிளாஸஸ் போனேன், அப்புறம்தான் எனக்கு கம்ப்யூட்டர் பக்கம் ஆர்வமே வந்தது, அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். இப்படி தன்னோட உள்ளுணர்வுகள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காரு. அது சொல்றபடி நடந்ததால இவ்வளவு பெரிய சக்சஸை இப்ப பாத்திருக்காரு. ரைட் பிரதர்ஸ், முதல் ஏர்பிளேனை கண்டுபிடிச்ச ரெண்டு பிரதர்ஸும் சயின்ஸை கவனிச்சாங்க. வானத்துல பறந்த பறவைகளை பார்த்தாங்க, அதை நல்லா அப்சர்வ் பண்ணிதான் ஏர்பிளேனை கண்டுபிடிச்சது. எங்க போனாலும் கண்ணு முன்னாடி பட்டர்ஃபிளைஸ் தெரிஞ்சுகிட்டே இருக்கு. கார்டன்ல இருக்கு, ரோட்ல கண்ணு முன்னாடி வருது, புக் கவர்ல பட்டர்ஃபிளை இருக்கு, கனவுல கூட பட்டர்ஃபிளை வருது. இப்படி நடக்கிறப்போ இதோட அர்த்தம் என்னன்னு ரிசர்ச் பண்ணணும். பட்டர்ஃபிளை உருமாற்றத்தையும், எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து நிக்கணுங்கிறதையும் குறிக்கிற ஒரு இன்செக்ட். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டு தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும், தாமால நம்பிக்கை வைக்கணும். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் பிரபஞ்சம் கொடுக்கற மெசேஜஸ் தான். எப்பவுமே பிரபஞ்சம் பேசிக்கிட்டே தான் இருக்கு, அதை நாம தான் கண்டுக்கிறது இல்ல. எப்படி அதை கவனிக்கலாம், அதுக்கு சில விஷயங்களை நம்ம பயிற்சி செய்யணும். மைண்ட்ஃபுல்லா இருக்கணும், என்ன வேலை செஞ்சாலும் நான் இதைதான் செய்யறேங்கிற கவனத்தோட செய்யணும். தியானம் பண்ணணும், மனசை அமைதிப்படுத்தணும். மன அமைதி நிலைய அடையிறப்போ பிரபஞ்சம் பேசுறத கேட்க முடியும். கேட்க முடியும்னா டிரெக்டா வாய்ஸா இல்ல, அதோட அறிகுறிகளை புரிஞ்சு அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்க முடியும். இதை தாண்டி நமக்கு என்ன எண்ணங்கள் வருது, என்னெல்லாம் நடக்குது, என்ன சிங்க் ஆகுது, இதெல்லாத்தையும் ஜேர்னல் மாதிரி டைரியில எழுதி வைக்கிறப்போ என்ன பேட்டர்ன்ஸ்லாம் நடந்ததுன்னு நம்ம நோட் பண்ணி கிடைக்கிற மெசேஜை புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள இருக்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு நம்ம கவனிக்கணும். உள்ளுணர்வை நம்பி அதை ஃபாலோ பண்ற ஹேபிட்டை வளர்த்துக்கணும். இன்னர் கைடன்ஸை நீங்க நம்ப நம்ப பிரபஞ்சத்தோட ரொம்ப நெருக்கமாக முடியும். நீங்க ஆசைப்பட்டபடி உங்க வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சரண்டர் ஆயிடுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் ஆயிட்டா அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். பிரபஞ்சம் அப்படிங்கிற ஹையர் எனர்ஜி தான். அந்த ஹையர் எனர்ஜியை கடவுள்னு சொல்லலாம், அதிசயம்னு சொல்லலாம், ஏஞ்சல்ஸ்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அது செய்யறது ஒரே வேலை தான்.
நம்மளை வழி நடத்துறது, நம்மளை முழுசா வழி நடத்தி பாதுகாப்பான வழியில கொண்டு போறது. பிரபஞ்சம் கைட் பண்ற வழி நீங்க கேட்ட வழியா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த வழியில நீங்க கேட்டதை விட பெட்டரான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். சோ பிரபஞ்சத்தை நம்புங்க, அது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நம்ம கிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்க பிரபஞ்சத்துக்கிட்ட, நம்ம என்ன கேட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ற பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம நல்லா நடந்துக்கணும்னா அமைதியா இருந்து அது சொல்றத அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணணும். உங்க லைஃப்ல பிரபஞ்சம் உங்களை கைட் பண்ணிருக்கா? நீங்க இந்த பதிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.